உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. இன்றைக்கு மதுரை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை ஏற்கனவே மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பு கிணங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நிறைவேற்றப்படாத 10 கோரிக்கைகள், அந்த 10 கோரிக்கைகளை நீங்கள் கொடுத்தால் உடனடியாக குழு அமைத்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இன்றைய மாலை 3:30 இந்த கூட்டம் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிங்க. அந்த நாங்கள் நீங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் பரிசீலிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் இடத்துல முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் எடப்பாடியார் இடத்துல சொல்லி உள்ள பொழுது, எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள், அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாளைய தினம் சட்டமன்றத்தில் நாம் எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், எனவே நீங்கள் அவசியம் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எனவே எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் அம்மா பேரவையினுடைய செயலாளருமான அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவரும் துறை தலைவராக இருக்கின்ற அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் அன்றைக்கு அண்ணன் கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளரும் திருப்பங்குன சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மேயருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி பெரிய புலான் என்ற செல்வம் அவர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டு அதிகாரிகள் எல்லாம் அமைந்திருந்தார்கள். இங்கே நிதித்துறை அமைச்சர் இருந்தார், வணிகவரித்துறை அமைச்சர் இருந்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர், உயர்மட்ட அலுவலர்கள் என்று அனைவரும் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய 10 கோரிக்கைகளும் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் அது நிறைவேற்றியதாக இல்லை. எனவே அது வந்து குறித்து குழு அமைத்து இன்னொரு குழு நாங்கள் இங்கிருந்து பரிந்துரை பண்ணுகிறோம். அதனுடைய நிலைப்பாடை பரிந்துரை பண்ணி மேலே இதுக்கு மேலே ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டிக்கு அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கார் மாவட்ட ஆட்சித்தலைவர். அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுத்த கோரிக்கையினுடைய எதனால் கொடுத்துருக்கோம், எதனால் அந்த கோரிக்கையெல்லாம் அந்த 10 கோரிக்கையினுடைய என்ன விவரங்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கோம். மக்களுக்கு எவ்வளோ பயன் தரக்கூடியது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அது கவனமாக கேட்டிருக்கிறார்கள், நிச்சயமாக பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கு மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரே சொல்லிவிட்டார், இதுக்கு நிதி எது ஒதுக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார், அவரே கேட்டார், மற்றதெல்லாம் கேட்டார். அது குறித்து எந்த பதிலும் இல்லை. நிதியமைச்சரே இருக்கிறார், ஆனால் நம்ம நிதியமைச்சர் இன்னும் நிதியமைச்சராக வரமாட்டேன் அதிகாரி மாதிரியே பேசுகிறாரு, அதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதை நாங்கள் எடுத்தாக சொல்லிட்டோம். ஏன்னா முதியோர் பென்ஷன் 1500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, இவங்க தான் 1500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம். கடந்த சட்டமன்ற இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார். ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களுக்கு முதியோர் பென்ஷன் இது வந்து அவசியம் தேவை, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்தாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் ஏற்று அன்றைக்கு இருக்க முதலமைச்சர் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 500,000 பேர் கூடுதலாக கொடுப்பதற்கு ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஏறத்தாலும் 400,000 மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வந்து என்னன்னா 200,000 மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபா அது குறித்து நாங்கள் வினா எழுப்பினோம். அதற்கு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை சொன்னார்கள். நிதியமைச்சருடைய கருத்துக்கு எங்களுக்கு வந்து மாறுபட்டது.
எனவே அது வந்து நாங்கள் சொன்னோம், அப்புறம் உடனே அது மாற்றிக்கொண்டார் என்பதை தெரிவிச்சிருந்தேன். இல்ல இல்ல, ஒரு அமைச்சர் இவங்க எழுதி கொடுக்கறது அமைச்சர் மாதிரி பேசுற அமைச்சருடைய பதில் மாதிரி சொன்னான். அது என்னன்னா, உயர்கல்வி இப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இதுக்கும் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி அவசியம் கொடுக்கப்படும்னு அவங்க தான் அறிக்கை கொடுத்தாங்க, அவங்க தான் சட்டமன்றத்திலையும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் மேற்கு தொகுதியில் விளாங்குடியில் ஏற்கனவே 3.5 ஏக்கருக்கு மேல் அரசு புறம்போக்கு இடம் அருமையாக இருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள், அந்த மாணவர்கள் மாணவ செல்வங்கள் போக்குவரத்து வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கே வந்து படிக்கலாம். இதுவரைக்கும் ஏறத்தால 61 வருஷம் 61 வருஷம் ஆகி போச்சு மதுரையில் அரசு கல்லூரி வந்து. உடனே ஒன்று மகளிர்களே மீனாட்சி அரசு கல்லூரி கலைக்கல்லூரி தான் இருக்குது, எனவே கூடுதலாக ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரி வேணும்னு சொன்னோம். அப்போ சொல்லும்போது அந்த அன்றைக்கு துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உங்கள் காலத்தில் 10 வருஷமாக இருந்து நீங்கள் நிறைவேற்றலை, எங்கள் அமைச்சர் எங்கள் முதலமைச்சர் நாங்கள் நிறைவேற்றி தருவோம், நிச்சயமாக நிறைவேற்றுவோம், நீங்கள் நிறைவேற்றாத நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொன்னார். அடுத்த கேள்வியில் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு கல்லூரியிலையும் எத்தனை எவ்வளோ இடங்கள் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, எவ்வளவு இடங்கள் சர்ப்ளஸாக இடம் காலியாக இருக்குது என்பதை ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள்னா அது வந்து குறைந்த கட்டணம், குறைந்த கட்டணத்தில் அரசு கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது மாதிரி அரசு உதவி பெறுகிற கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டணம் இருக்குது, அதுவும் அறிவியல் துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டணமாக இருக்குது. எனவே தான் நாங்கள் இதை கேட்குறோன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமான கலைக்கல்லூரி ஒன்று வந்து நம்ம அவுட் போஸ்ட்டில் இருக்குது, அது உறுப்பு கல்லூரி. அந்த உறுப்பு கல்லூரிலையும் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற அந்த நீங்கள் அறிவியல் பூர்வமான பாடத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன வேதியியலாக இருந்தாலும் சரி அல்லது சயின்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் கூடுதல் கட்டணமாக இருக்குது, மாணவர்கள் கட்டுவதற்கு கஷ்டப்படுகிறார்கள். எனவே அதை அரசு கல்லூரியாக மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். எனவே அதை வந்து அன்றைக்கு வந்து அதே இது இன்றைக்கி வந்து ஒரு அரசு அதிகாரி சொன்னார். எனவே அன்னைக்கு சொன்ன அமைச்சர் சொன்ன பதில் மாதிரி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோம். பதில் வந்து திருப்திகரமானு சொல்ல முடியாது, ஏன்னா குழு அமைக்கிறேன்னா நம்ம கமிஷன் அமைக்கிற மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு கமிஷன் போடுறாங்க இல்லையா, கமிஷன் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்ற மாதிரி நிதியை ஒதுக்காம வெறும் கையில் முளம் போட முடியுமா? அப்பா போட முடியுமாப்பா, ஏன்னா சொல்ல மாட்டேன்றீங்க, வெறும் கையில் முளம் போடுற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் சாதாரணமாக எங்கள் ஒரு தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது என்னென்னா இந்த பட்டா வழங்க, அதை பத்திரம் வழங்குறது பட்டா வழங்குறது எங்கள் தொகுதியில், என் தொகுதியில் மட்டும் மதுரையில் எல்லா இடங்கள்லையும் இருக்கு, குறிப்பாக எங்கள் ஜெயந்திபுரத்தில் சோழையழகபுரம் அந்த பகுதியில் நீண்ட நாளாக 60 ஆண்டுகளாக குடியிருக்கிறாங்க. சில இது வந்து குடிசை மாற்று வாரிக்கு உரியது, சில வந்து நம்முடைய வீட்டு வசதி வாரியத்துக்கு உரியது. இந்த வீட்டு வசதி வாரியத்துக்கு உரியது வந்து 972 பேர். அதே மாதிரி குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 8000-10000 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் இருக்கும்போது 2021 மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கின்ற மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர், அம்மா பேரவை செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்மை தம்பி உதயகுமார் அவர்களுடைய அவங்க வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. அதை நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதியில் வாழ்கிறவங்க நீண்ட நாளாக குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கலாம், எந்த இதுவும் அது தடை எதுவும் இல்லை அப்படின்னு 2001 பிப்ரவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கடுத்து சட்டமன்றம் அறிவிக்கப்பட்டு விட்டது, சட்டமும் பாஸ் ஆகிவிட்டது. பாஸ் ஆனதுனால இந்த பகுதியில் நீண்ட நாளாக இருக்கிறது, எனவே எங்களை நிறைவேற்றி தரவன்னு சொல்லியிருந்தோம். அது சில அதிகாரிகள் வந்து நிராகரிக்கிறதுன்னு எனக்கு போட்டிருந்தாங்க. என்னையா நீங்களே இவங்க எல்லாமே ப்ரொப்போசல் பண்ணி அனுப்புனது இன்னைக்கு எம்டி கையில் இருக்கு,
யார் நகர் நம்முடைய வீட்டு வசதித்துறையுடைய எம்டி கையில் இருக்கு, மேனேஜிங் டைரக்டர் தான் இருக்கு. எல்லாருமே நம்ம கலெக்டரே கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காரு, ப்ரொபோசல் பண்ணியிருக்காரு, துறை அதிகாரி ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. எனவே இதை எடுத்து சொன்னோம், இதை தவறு நடந்துருச்சு, இனிமேல் அது பார்க்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சியில் ஒருத்தர் ஆளுங்கட்சி அலற. இதெல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனையை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து எப்பவுமே மக்களுடைய பிரச்சனையை தான் எடுத்து பேசுவார். தனிப்பட்ட பிரச்சனையும் எதுவும் பேச மாட்டார். விளம்பரத்துக்காக எதையும் சட்டையை கூட கிழிக்க மாட்டார், எதையும் செய்ய மாட்டார், வெளியே தெருவுக்கெல்லாம் வரமாட்டோம். அதெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்பலாம். நாங்கள் எடுத்து வைக்கிற வாதம் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை, இன்றைக்கி என்ன பிரச்சனை அதை தான் எடுத்து சொல்லுவோம். எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம தம்பி உதயகுமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பு அவங்க சொல்லுவாங்க. சரி, நான் இதை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ கூடுதலாக இப்போ ஒன்று வந்து இப்போ இந்த அதிகாரிகள் மட்டும் செய்கிறது எதுக்காக நிதியமைச்சரோட வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தோம்னா சொல்கிறேன், கேளுங்கப்பா முக்கியமானது. அதிகாரிகள் போட்டிருக்க திட்டங்கள் வந்து என்னன்னா எதிர்காலத்துக்கும் பயனளிக்கணும். அது எதிர்காலத்துக்கும் பயனளிக்காத அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு துறையின் சார்பாக இன்னைக்கு விரிவாக்கம் பண்ணப்படுகிற சாலைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைத்துறை சாலை மேம்பாட்டு திட்டம் ரெண்டின் பணியில் இவங்க செய்கிறது என்னென்னா ரெண்டும் நல்ல திட்டங்கள். ஆனால் இது போடுறதுனால மதுரையினுடைய நெரிசல், மேற்கு பகுதிகளுடைய மக்கள் அந்த போக்குவரத்து நெரிசல் குறையுமானா குறையாது. அதுக்கு தான் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே அப்ரோச் ரோடு கண்டுபிடிச்சிருந்தோம், அது சொல்லியிருந்தோம். அந்த ரோடை அவங்ககிட்ட மறைச்சிட்டு சம்மந்தப்பட்ட இன்றைக்கு இருக்கிற துறை அமைச்சர்கிட்ட மறைச்சிட்டு இப்போ திரும்ப பழைய இதுலேயே போய் அந்த சாலையை போடுறாங்க, பாலம் கட்ட போகிறாங்க. இது தேவையில்லாத மக்களுடைய வழிப்பணத்தை தேவையில்லாமல் செய்கிறீங்கன்னு சொல்லி என்ற கோரிக்கைகளை மேற்கு தொகுதியின் சார்பாக கூடுதலாக கொடுத்துருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பல கூட்டங்கள், எத்தனை கூட்டங்கள். அவர் நிதியமைச்சர் வந்து இங்கே இருந்தால் தானே தெரியும், அவர் வெளிநாட்டு போயிடுறாரு. நான் என்ன எத்தனை கூட்டம், இதே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற வந்து கமிஷனராக இருந்தார், அங்கே கூட்டம் நடத்தினோம், இங்கே இருந்தோம், அண்ணன் மேயராக இருக்கும்போது நடத்துகிறாங்க. இங்கேயே எத்தனை கூட்டங்கள், சட்டமன்ற உரிமை யாருமே கலந்துக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்க வணிக வரித்துறை அமைச்சர் வந்தது இல்லை, அதைத்தான் கேட்டேன், எங்கே இருந்தீங்க அமைச்சர் அப்படின்னு நான் கேட்டோம். ஒன்றும் இல்லை, எது இந்த மாதிரி கூட்டம் வழக்கமாக நடக்கிறது தான், ஒன்றும் புதுசு இல்லை, அவருக்கு புதுசு, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சட்டமன்ற அதெல்லாம் நிதியமைச்சரை பொறுத்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப இதாக சொல்ல, அவருக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம், மக்களுடைய பிரச்சனையை நம்ம மக்கள் பிரதிநிதி வந்து கேட்கணும். அதை வந்து சட்டங்களை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அதிகாரிகள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டவர்களை கொண்டு வரணும், அந்த திருத்தங்கள் வந்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும், அந்த மாதிரி சட்டங்களை திருத்தணும்னு தான் சொல்லணும். அதெல்லாம் திருப்திகரமாக இருந்தது, திருப்திகரம்னா இதில் தான் இருக்கு, எதோ வந்தோம் போனோம், எதோ வந்தால் காப்பி டீ கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இது என்னன்னா இதுக்கு குழு போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே ஒரு குழுவுக்கு அனுப்ப போகிறார், அந்த குழு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, அவங்கள்ட்ட எங்களை போய் கூப்பிட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. அது எப்படின்னு நீங்களே வச்சுக்கலாம், எங்களுக்கு திருப்தியா என்னன்றது. அது எதிர்கட்சி தலைவர் தான்